இல்லை, இதுக்கப்புறம் வேர்ல்டில் யார் என்ன பேச முடியும்? இவ்வளோ க்ரியேட்டிவாக ஒரு விஷயம் நடந்திருக்கு, மைக் ஃபுல்லாக துப்பியிருக்கிறேன் நான். படம் ப்ரொமோஷனுக்கு பண்ணுவீங்கன்னு தெரியும் கூல் சுரேஷன். இப்போ இந்த குடும்ப பிரச்சனை, நண்பர்கள் சண்டை, அதெல்லாம் ஒரு மேடையில் தீர்த்து வைக்க முடியும்னா கண்டிப்பாக உங்களால் தான் முடியும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ப்ரெஸ், மீடியா, சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேமராமேன்ஸ் அண்ணா எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபஸ்ட்டு. அண்டு எங்களோட டார்லிங் ப்ரோ அண்ட் அபி ப்ரோ, உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் தேங்க்யூ. சூப்பராக இந்த எனர்ஜியை செட் பண்ணி கொடுத்ததுக்கு. ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் சார் பற்றி ஒரு விஷயம் சொன்னோம். ஜென்ரலாக வந்து படத்துக்கு போனதுக்கப்புறம் செட்டு செம்மையாக இருக்குல்ல, இந்த ஸ்பாட் செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு தோணும். படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபீலிங் வந்து ப்ரொடியூசர் சார் வீட்டுக்கு போகும்போது தான். அங்கே போய் நின்னோம், நின்றுட்டு அட்ரஸ் சொல்லியிருந்தாங்க, ஏரியா சொல்லிட்டாங்க. போயிட்டோன்னா இங்கே ஒரு பெரிய வீடு இருக்குது, சஃபாரி போட்டு நாலு பேர் உள்ளே போகிறாங்க, வெளியே வர்றாங்க. அங்கேருந்து ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேளுங்கண்ணே. அந்த அஞ்சு பேர் வெளியே வந்துட்டு போகிறதான்ப்பா அவர் வீடு. உள்ளே போனாங்க அந்த வீட்டுக்கு, இதுக்கு முன்னாடி உள்ளே போயிருக்கவங்களுக்கு தெரியும், ஒரு 7-8 அடிக்கு ஒரு சோஃபா இருந்தது. அதை கட் பண்ணாலே ஒரு 5 வீட்டுக்கு சோஃபா போடலாம். அதான் கேட்டேன், நீ என்ன யார் என்ன வரப்போகிறா அப்படின்னு. உண்மையிலே ஒரு டானோட என்ட்ரி எப்படி இருக்குமோ அப்படி தான் சார் வந்தாங்க. ஸோ வந்து பார்த்ததுக்கப்புறம் நான் ஜாலியாக அப்படி பேசலாம்னு போனேன். உள்ளே ஒரு சைடு சாமி ஸ்லோகம் ஓடுது, சாம்பராணின்னு அப்படியே அமைதியாக காமாக கம்போஸ்ட் ஆகிட்டு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள், பர்சனல் லைஃப் பற்றி, என்னோடய லைஃப் பற்றி எல்லாம் டிஸ்கஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்னேன், சார் ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான், திருப்பி உங்களை வந்து ஒரு தடவை மீட் பண்ணோம் சார், ஒரு சில விஷயங்கள் பர்சனல் லைஃப் பற்றி வந்து எப்போ வேணுமோ வாப்பா அப்படின்னாரு. ஸோ அந்த வார்த்தைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு அவ்வளோ ஒரு வெல்விஷராக துணையாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட்டு. அண்ட் டிரெக்டர் விக்னேஷ் கார்த்திக் ப்ரோ, ரொம்ப 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 சென்சிபிளான ஒரு பர்சன். சின்ன திரையில் டிரெக்ஷன் சைட்லேருந்து சினிமா துறையில் டிரெக்டர் ஆனவங்களை நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஒரு ஒரு ஹோஸ்ட்டாக, ஒரு பெர்ஃபார்மராக இருந்து அன்னிலேருந்தே படம் பண்ணோம் சொல்லிட்டு இருந்து இன்றைக்கி அருமையான படங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதற்கும் எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து டிரெக்ஷன் இருந்தது நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் விக்னேஷ் ப்ரோக்கு கண்டிப்பாக தரலாம். ஏன்னா பண்ணோம் அந்த இந்த துறையில் இருக்கும் ஒரு இந்த சின்ன துறையிலேருந்து எவ்வளோ தூரம் வரலான்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு உதாரணமாக இருக்கீங்க. அண்ட் இந்த படத்துக்கு வரும்போது மட்டும்தான் லொக்கேஷன் 2 தடவை கேட்க வேண்டியது இருக்கும். ஷூட்டிங் எங்கே நடக்குதுன்னு கேட்போம், போனதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸாக அந்த யூனிவர்ஸாக ப்ரோன்னு கேட்போம். ஏன்னா பேரே அவ்வளோ அவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ப்ரோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கு. தேங்க்யூ. அண்டு எங்களுடைய டார்லிங் ப்ரோ ஜிவி ப்ரோ, 10 வருஷமாக அவரை நான் நிறைய மேடைகளில், நிறைய ரேடியோ இன்டர்வியூஸில் எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கேன், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் மறக்க முடியாது இருந்தாலும் ஒரு விஷயத்த கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஒரு நாள் ஷூட்டிங் முடியுது, ஸ்விம்மிங் பூல்கிட்ட உட்காந்துருக்கோம். என்ன ப்ரோ எங்கே போய்ட்டு வரீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை இப்போ தான் சேனல் ஷூட் முடிஞ்சுது, அப்படியே போயிட்டு நான் ரேடியோவில் ஸ்கிரிப்ட் எழுதி வாய்ஸ் கொடுத்துட்டு அப்படியே ஜீ தமிழுக்கு ஒரு வாய்ஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சு இப்போ தான் ப்ரோ வரேன் அப்படின்னு. ஓ சூப்பர் சூப்பர் ப்ரோ அப்படின்னாரு. நீங்கள் ப்ரோ அப்படின்னு, அதான் சும்மா ப்ரோ ஒர்க் போயிட்டுருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனார். போயிட்டு பேசிகிட்டே இருக்கப்போ திருப்பி அங்கேயே உட்காந்து ஏதோ ஒன்று கம்போஸ் பண்ணி அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தார். அந்த ஃபோனில் சின்ன கீபோர்டு அப்பப்போ நோட் பண்ணி வச்சுப்பார். அப்புறம் கூட இருக்கவர் சொன்னார், 8 படம் நடிக்கிறாரு, 10 படம் மியூசிக் பண்ணுறாருன்னு அவசரப்பட்டு நம்ம எங்கேருந்து வந்தோம்னு சொல்லிட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணோம். ஆனால் அதுக்கப்புறம் அன்றைக்கி பேசுகிறப்போ அவரோட படங்கள் பற்றி, மியூசிக் பற்றிலாம் நிறைய அன்றைக்கி டைம் இருந்ததுனால நிறைய பேசிட்டு வந்துட்டு சொன்னோம், ப்ரோ நீங்கள் வேணால் பாருங்கள் ப்ரோ, அவருக்கு அது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் வேணால் பாருங்கள் ப்ரோ, நேஷ்னல் அவார்டு சீக்கிரமாக நடக்குது ப்ரோ அப்படின்னு சும்மா ஜென்ரலாக சொல்லிட்டு இருந்தேன். அன்றைக்கி அவர் சொன்னார், ப்ரோ நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் ப்ரோ, அதே எனர்ஜியோட ஜாலியாக பண்ணும் ப்ரோ, நம்ம லைக் பண்ணி பண்ணுறோன்னாரு. இது பேசி முடித்த அடுத்த நாள் நேஷ்னல் அவார்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அவ்வளோ ஒரு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது, அது மறக்க முடியாத ஒரு மொமெண்ட். இன்னும் பல விருதுகள் அந்த மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும். நாங்கள் லைஃப்பில் எந்தெந்த படங்கள்லாம் பார்த்து ரசித்து வந்தோமோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் பில்லராக இருந்திருக்கீங்க. இன்றைக்கி நிறைய சூப்பரான படங்கள் நடிக்கிறீங்க. ஸோ டார்லிங் ப்ரோக்கு ஒரு பெரிய நன்றி. அண்டு கௌரி அவர்கள், மதும் ப்ரோ, ரெண்டு பேருமே வந்து பயங்கர ஸ்வீட்டு, ரெண்டு சூப்பரான ஃப்ரெண்ட்ஸோட ட்ராவல் பண்ண ஃபீல் தான் இருக்கும். அண்ட் அதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமாக எங்களோட டிஓபி சார், அவருக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்ட் ஜஸ்டின் ப்ரோ, இந்த வாசந்தாழி நீ பாட்டை கேட்டு ஒரு தடவை யாரா கேட்டாங்கன்னா திருப்பி அந்த பாட்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை ரேடியோவில் கேட்டாங்கன்னா அது என்ன பாட்டு தேடு அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. இந்த பியூட்டிஃபுல்லான பாடல்கள் கொடுத்ததுக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்ட் டிரெக்டரோட டீம், அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் டீமும் ஒரு செம்ம எனர்ஜெட்டிக்கான டீம். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா இவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ இப்படி பார்த்தோன்னே பண்ணிடலாம் ப்ரோ அப்படின்ற அளவுக்கு செம்ம சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ பியூட்டிஃபுல்லான டீம், இவ்வளோ பியூட்டிஃபுல்லான படம். இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன ரோல் ஜிவி ப்ரோவோட சேர்ந்து ஒரு ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். படத்தை தியேட்டருக்கு வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆஸ் ஆல்வேஸ், லவ் யூ ஆல், நன்றி.